ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ஒரு அருமையான சுவை தரக்கூடிய சீரக பவுடர் எப்படி நம்ம பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சீரக பவுடர் வந்துட்டு சும்மா போட்டு பவுடர் பண்ணுறது இல்லைங்க, இதுக்கு வந்துட்டு நிறைய பக்குவம் இருக்குது. அது எப்படி பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் இந்த அளவுக்கு ஒரு கப் சீரகம் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பவுடர் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார் பிளேட்டுக்குள்ளுற அளவுக்கு நம்ம எடுத்துக்கணுங்க. அந்த அளவுக்கு போட்டால் தான் நல்லா நைஸாக அரைக்கும். இப்போ இந்த சீரக பவுடர் வந்துட்டு எந்த ஒரு சமையலுக்குமே இந்த முறையில் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பர்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த சீரகத்தை நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நம்ம வந்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக சட சடன் பொரியணும், ரொம்ப ஜாஸ்தி பொரிஞ்சிடக்கூடாது. அதே சமயம் இது வந்துட்டு பொரியாமல் இருந்துடக்கூடாதுங்க. அந்த மாதிரி நீங்கள் வறுத்தெடுத்துக்கோங்க. கொஞ்சம் கலர் மாறும், அது பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். அந்த டைமில் வந்துட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துகிட்டு நம்ம ஆற வச்சுக்கலாங்க. நல்லா ஆறின பின்னாடி இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இது வந்துட்டு எல்லா அசைவ சமையலுக்கும் சரி, நம்ம எந்த ஒரு சமையலுக்கு சாம்பாருக்கு பவுடரோட சேர்த்தும் போடலாம், எல்லா ஒரு சமையலுக்குமே டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த முறையில் அரைச்சா நான் ஒரு பிஞ்சளவுக்கு கல்லுப்பு, ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இப்போ பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பவுடர் பண்ணி எடுத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கம்ம கம்மனு அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது. நல்ல பவுடர் ஆயிடுச்சு பாருங்க. இதை நீங்கள் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்துட்டு 6 மாதங்கள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குங்க. நம்ம வெளியிலேயே வச்சுக்கலாங்க இந்த பவுடரை வந்துட்டு. பாருங்கள், சூப்பரான கம்ம கம்மன் வாசனையோட சீரக பவுடர் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.